சமா உரைன்னு எழுதுனாங்க. கேட்க மாட்டேங்குது. நல்ல இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் எதுக்காக இங்க உட்காந்துருக்கோம்? ஒரு மணி நேரத்துல இந்த கூட்டம் ஒன்றரை மணி நேரத்துல முடிய போகும். எவ்வளவு தூரம் பாருங்க, பிரேக் பண்றோம். இப்ப நம்ம பேசுற தருணம் கிடையாது, நம்ம எல்லாம் செயல்படுற தருணம். அப்ப ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து வாக்குகளை எறும்பு போல, எறும்பு எப்படி ஊறி ஊறி அது உணவு சேர்ந்தது பாத்தீங்கன்னா, எறும்புக்கு யாரு கட்டு கொடுத்தா அது மாதிரி தேனீக்கள் எப்படி பறந்து பறந்து தேனீக்களை சேர்க்குது, அது மாதிரி நாம பாடுபடணுன்றதுதான் அண்ணன் பேசினார். சொல்ல கை கட்டுங்கப்பா. இன்றைக்கு நம்முடைய மாநகர் மாவட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம். யாரு கூட்டம்? வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம். நம்ம என்ன, நம்ம வீட்டில் இருக்கு, நம்ம கன்சிங்கா பேச போறோம். நாளைக்கு என்ன சோறாக்கு, அப்படியே பேச போறோம். நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறது? வர்ற தேர்தலில் நம்மளை எதிர்த்து நிற்கிறவன டெபாசிட் காரியாக காப்பு தொகையை இறக்க வைக்க. என்ன சொல்றீங்க? என்னப்பா இலக்க வைக்கணும்? அதுக்கு தான் நம்ம இந்த கூட்டம், அதுக்கு தான் இந்த ஆலோசனை. இந்த கூட்டத்துக்கு தலைமையேற்று மிக சிறப்பாக நம்ம அவைத்தலைவர் அண்ணன் கழக செய்தி தொடர்பாளர் மேனா சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அவைத்தலைவர் அண்ணன் அண்ணாத்துறை அழகா பேசினார், ரத்ன சுருக்கமா பேசினார். அதுக்கடுத்து நம்மளுடைய செல்லப்பிள்ளை, மேலூருடைய செல்லப்பிள்ளை தம்பி பெரிய பிள்ளை இந்த செல்வம் பேசினார். பேசினார் இல்ல என்ன பேசினார்? அவர் போய் பெரிய மேலூர்ல போய் பாருங்க, அவருக்கு எல்லா செல்வாக்கு பார்க்கறதுக்கு தான் அப்படி எளிமையா இருக்காரு. பார்க்கறது பாருங்க எப்படி இருக்காரு. இதைத்தான் மக்கள் விரும்புறாங்க. அவர் பேசினார். அப்ப நம்ம மக்களின் மருத்துவர் யார் பேசுனாங்க? யாருமா எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. டாக்டர் சரவணன் பேசுனார். அவர் நீங்க கத்துல கத்துல என்ன பேசுறீங்க, நல்லா பேசுங்கன்னு சொன்னேன்னா உங்க பாணியில பேசுங்க. இந்த ஊசி எல்லாம் போடுவீங்கள, ஊசி போடும்போது எப்படி மக்களை எப்படி சிரிக்கிறதுக்கு அப்படி போடுவீங்க, நைஸா போடுவீங்க. அத சொல்லுங்க டாக்டர், சொல்லணும் டாக்டர். அதெல்லாம் பேசவே இல்லை, நீங்க போடுற கோச்சி எல்லாம் அவர் பேசவே இல்லை. அதனால அவர் பேசினார். அப்புறம் நம்ம தீர்மானம் வச்சாங்க, நம்ம அனைத்துறை எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலர் மேற்கு தொகுதியுடைய பொறுப்பாளர் தம்பி எம் எஸ் பாண்டியன் தீர்மானத்தை வாங்க. இந்த தெற்கு தொகுதியுடைய பொறுப்பாளர் ஒருவரான அருமை தம்பி மாணவருடைய கழக இணைச் செயலாளர் மாவட்ட கழக பொருளாளர் குமார் அவர்கள் வாசித்தார். இவ்வளவுதான் தெற்கு தொகுதியில ஆள் வந்திருக்கீங்களா? அவருக்கு கையில் தட்ட மாட்டேன். அடுத்து பேரூர் ஊராட்சி பகுதி பரவை பேரூராட்சியுடைய செயலாளர் பரவை பரவாயில்ல பரவை பேரூராட்சியுடைய செயலாளர் தம்பி பரவை ராஜா பேசினார். அந்த தீர்மானத்தை வாசித்தாங்க. அடுத்து நம்ம அண்ணே பேசினார். இப்ப இங்க எல்லாம் பேசுறேங்க, எல்லாருமே பேசக்கூடியவங்க. முன்னாடி திரவியா இருக்காரு தம்பி, மண்டல தலைவர் இருக்காரு, முன்னாள் மண்டலத்தின் தேவர் தம்பி, நம்ம
மாவட்ட துணை செயலாளர் தம்பி ராஜா, எல்லாரும் ராஜா இருக்காங்க, மோகன் இருக்காரு, தம்பி புறநகர் மாவட்ட இந்தியா இளைஞருடைய செயலாளர், பகுதி செயலாளர் அரவை தம்பி ரமேஷ், ஒன்றிய செயலாளர் நிலையுங்க அண்ணன் கூட வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் நிழல் மாதிரி இருக்காங்க, நிழல் மாதிரி அண்ணனுக்கு நிழல் மாதிரி செல்வகுமார் இருக்காரு, சண்முகவள்ளி இருக்காங்க, இந்த பகுதி செயலர், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கிற நமக்கு உணவு, நல்ல உணவு, உணவு பிரியாணி, பிரியாணி புரோட்டா முட்டை சுக்கா இதெல்லாம் செஞ்சு கொடுக்குற தம்பி முத்துக்கிருஷ்ணன் தனுசு இருக்காரு, எஸ் டி ஜெயபால் இருக்காங்க, மூக்கூரா இருக்காரு, ராமச்சந்திரன் இருக்காரு, நம்ம சக்தி விநாயகர் பாண்டியா இருக்காரு, சக்திமோகன் சொல்லிட்டேன், எஸ் டி ஜெயபால தளபதி மாரியப்பன் பண்ணேன், இப்படி சொன்னா போயிட்டே இருக்கும். சுகந்தி அசோக்கு நமக்கு வந்து நமக்கு எல்லாமாவும் இருக்கிற இந்த தேர்தல் காலங்களில் நமக்கு மிகப்பெரிய காப்பாளர்கள்னா வழக்கறிஞர் பெரு, அது வழியிடத்தில் தம்பி தமிழ்ச்செல்வன், இளைஞர் படையினுடைய எழுச்சி நாயகன், அருமை தம்பி மாநகராட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் தம்பி சோலை ராஜா, அவரும் வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்கப்பா, அப்படி நேராகி போகும், நீ வாடி எழுந்து போயிட்டே இருப்பீங்க. அதனால அந்த பேசுறது என்னன்னா நம்ம எதுக்காக கூடியிருக்கோம் அப்படின்றத அருமையா அண்ணன் சொன்னாங்க. அதனால எல்லாரு பேரையும் சொன்னதாக மனசுல வச்சுக்கோங்க, தப்பா நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி, இப்ப நம்ம இங்க இருக்கிறீங்க, நீங்க யார் யார் முன்னாள் 6 மணிக்கு யார் வந்தா, 6:30 மணிக்கு எல்லாம் யார் வந்தா கையை தூக்குங்க, 6:30 மணிக்கு வந்துட்டீங்களா நீங்க, சரி கையை கொடுங்க. இப்ப வெளிய பாத்தீங்கன்னா சரி, இன்னும் இதே மாதிரி 2 மண்டபத்து கூட்ட ஆள் இருக்கு, வெளியே 2 பேர் இருக்காங்க, 2 மண்டபத்துல உட்கார ஆளுங்களாம், எப்ப ரோட்ல இருக்குமா வாங்க பாயே, வெளியே மைக் வைக்க கூடாதுன்னு இருக்காங்க, பாக்ஸ் வைக்க கூடாது, தேர்தல் நம்ம கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு, அதனால நம்ம சட்டத்துக்கு கட்பட்டவங்க, அதனால வெளியே இருக்கவங்களை கூட்டிட்டு வாங்கப்பா, அந்த போய் உடச்சேன், ஏ மணிகண்டன் போய் அனுப்பிச்சுட்டு வா, அழைச்சிட்டு வாப்பா, எல்லாரும் அழைச்சிட்டு வந்து இங்கே வர சொல்லுங்க எல்லாரும். இப்ப அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து நானும் அண்ணன் வர்றதுக்கு 5 நிமிஷம் மண்டபத்துக்கு வருது, அவ்வளோ பெரிய கூட்டம், பூரா கழக தொண்டர்கள் நம்மளை போய் பேசுறாங்கப்பா, நாம கூட்டணிக்கு நம்ம வலு இல்லாம நம்ம இருக்கோமா, அம்மா காலத்துல தலைவர் காலத்துல மாறி இப்ப கட்சி இல்ல, என்ன தந்தான் அப்ப மாதிரி இல்ல, எங்க விட்டு பிள்ளை இல்ல சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா அண்ணா திமுக தொண்டனை வெல்ல எவனாலும் முடியாது, நம்ம நம்மெல்லாம் வந்து உரைக்குமா, மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும், மாற்று குறையாத மன்னவன் என்று போட்டி போட வேண்டும் என்று போதித்த போதி தர்மனுடைய வாரிசு, குண்டுக்கே தாத்தா காட்டியவர், குண்டுக்கே தொண்டையில் வைத்து தாத்தா காட்டிய தலைவனுடைய வாரிசு தான் நாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்திய அளவில் சேலை கட்டிய சிங்க பெண், இரும பெண்மணி, 10 மொழியில் பேசக்கூடியவர், 8 மொழியில் எழுத படிக்க தெரிந்த அற்புதமான தலைவர், நம்மெல்லாம் பிள்ளையாக வளர்த்த, நம்மெல்லாம் பிள்ளையாக எண்ணிய, நமக்காக நம்மளுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தன்னையே மெழுகாக உருகி கொண்டு பாடுபட்ட நம் தாய், பொன்மன தாய், புனிதவதி பழச்சி புரட்சி தலைவர் அம்மா, அவருடைய வாரிசு, இவருடைய இவங்க வளர்த்த கட்சி, இன்னைக்கு இவருடைய ஒப்பற்ற வாரிசாக
நம்மெல்லாம் பெருமைப்படுகிற அளவுக்கு நம்மளில் ஒருவர் நமக்கானவர், நம்மளில் ஒருவர் நமக்கானவர், நம் அண்ணன் எடப்பாடியார் அற்புதமாக இந்த கட்சியை வழிநடத்திட்டு இருக்க. இந்த கட்சியை என்ன பாதையில் கொண்டு போக வேண்டும்? புரட்சி தலைவர் அம்மா பாதையில் அவர்கள் வழிகாட்டிய பகுதியில் கழகத் தொண்டர்களை அழைத்து செல்ல வேண்டும். அதற்காக எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், சோதனையெல்லாம் எங்களுடைய கழகத் தொண்டர்களை வைத்து தூள் தூளாக்குவேன் என்று இன்னைக்கு புறப்பட்டிருப்பதால் புரட்சி தமிழர் எடப்பாடி என்ன சொல்றீங்க? என்னங்கப்பா சொல்றீங்க? நம்ம வீர வரலாற்று வெற்றியில புண்ணான மாநாடு நடத்தும் மாதிரி கூட்டம் என்ன போட்டா என்ன ஆயிருக்கும்? அந்த சுட்டறிக்கும் வெயிலையும் ஒரு தொண்டை எந்திரிக்கல. நம்மளை புளிய பார்த்து பூனை சூடு போட்டது மாதிரி மயில் ஆடுதேன்னு மான் கோழி ஆடி பார்த்தோம், மான் கோழி ஆடி பார்த்தான். ஊர்குயிலி உயர உயர பறந்தாலும் பறந்தாக முடியாது இல்லையா? பறந்தாக முடியுமா? எவ்வளவு உயர பறந்தாலும் குருவி குருவிதான். அது மாதிரி திமுக மாநாடு நடத்தினாங்க. உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும், ஆளுங்கட்சி அதிகார படம் ஏசி பஸ் கூட்டிட்டு போய் உட்கார வச்சாங்க. கடைசியில் அவங்க என்ன செஞ்சாங்க? அங்க என்ன பார்த்தோம் நம்ம? ரம்மி விளாங்க. என்ன விளாண்டாங்க? ரம்மி விளாண்டாங்க. அமைச்சர் எல்லாம் கோடி கோடியா கொள்ளையடிக்கிறான். நம்ம இந்த பிரியாணிக்கு இருக்கிற அதிசயமா பிரியாணியை தூக்கிட்டு போகணும்னு மூட மூடையா தூக்கிட்டு போனாங்க. இதை பார்த்து அந்த சமையல் கலைஞரே வருத்தப்பட்டாங்க. உதயநிதி பேசுகிற போது பாத்தீங்கன்னா பாதி இடம் இல்லை. நம்ம முதலமைச்சர் பேசுற முக சாரி பூரா சேர்பூரம் காரி அங்கதான் இருக்கு. நீங்க எல்லாம் எங்களோட போட்டி விட முடியுமா? புரட்சித்தலைவர் படையினா புரட்சித்தலைவர் படையா காலையில உட்கார்ந்தவன் 8 மணி வரைக்கும் எந்திரிக்கல மாநாட்டில். நீ பிரியாணி போட்ட புளியோதரையை போட்டே மாநாடு நடத்திய எங்க? ஏன்னா நாங்க எப்படிப்பட்டவங்க? அதை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருந்தாங்க தொண்டை. எங்க தொண்டனுக்கு ஈடு இணையாக எவனா குறிப்பிட முடியும்? பயிற்சி பார்க்கிறாங்க. மத்தியில ஆளுகிற மம்மதியில ஒருத்தன் பேசுறான், அரசியல் அப்புறப்படுத்தணும். அரசியல் இருந்து இந்த மாதிரி புள்ளுவெளிகள் வளரக்கூடாது. இவர்கள்லாம் நாட்டுக்கு தேவையில்லை. நாற்றங்காலை கெடுக்கக்கூடிய இவரா பதர்கள். இது போன்ற பதர்கள் அரசியலை வளர்க்கக்கூடாது. அவருக்கு யாரையும் மதிக்கிறது மத்தியில ஆளுகிறோம் என்ற அந்த ஆட்சியினுடைய அதிகாரத்தில் இங்க இருக்கிற உளவுத்துறை, இங்க இருக்கிற மத்திய உளவுத்துறை கொடுக்கிற அந்த கணக்குல அந்த கொடுக்கிற தஸ்தாவேஜில வச்சு பேட்டி கொடுத்துக்கிட்டு இவர் என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சிஐடி வேலை பார்த்த. நீ என்ன வேலை பார்த்த? உனக்கு அரசியல் கண்ண நாலு இடத்துல பேட்டி அண்ணா 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 நம்ம தலையை பார்த்த அளவேக்காரன்றானா? அவனை என்னடா பண்றது? எவ்வளவு திமுர! எனவே இந்த திமுறை அடக்கணும். அடக்கணும்னா நமக்கு ஒரே ஆயுதம் மக்களாய், மக்கள் புரட்சி. மக்கள் புரட்சியை நாம் உருவாக்க வேண்டும். இன்னைக்கு மத்திய மாநில அரசுகளினுடைய கையாளகத்தனத்தால் இன்னைக்கு விலைவாசி விண்ணை புட்டுகிற அளவு இருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டம் நம்முடைய சந்ததிகள் இங்கே வந்திருக்கிறோம். எத்தனை தாய்மார் நம்முடைய பிள்ளை பிஞ்சுகள், அந்த பிஞ்சுகளை கெடுக்கின்ற அந்த போதைப் பொருள், விதவிதமான போதைப் பொருள் கடத்துகிற
மும்மலாக இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலங்களில் மாறியிருக்கு. தமிழ்நாடு இன்றைக்கு தளமாக இருக்கிறது, குஜராத் தளமாக இருக்கிறது. பல்லாயிரம் கோடி, இரண்டு மாதங்களில் 15,000 கோடி அளவுக்கு இதிலே பணப்புழக்கம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது மத்திய புலனாய்வு கூட கண்டுபிடிக்கல. தாய்மார்களே, வந்திருக்க கழக நிர்வாகிகளே, இந்த கழகத்தை வழிநடத்த போகிற வெற்றி கனியை பறிக்க இருக்கிற எங்களுடைய வெற்றி வீரர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் உளவுத்துறை கண்டுபிடிக்கல, மத்திய அரசுடைய உளவுத்துறை கண்டுபிடிக்கல. ஆஸ்திரேலியாவுடைய நியூசிலாந்திலையும் மிக மோசமான போதைப் பொருளுக்கு மூலக்கூறு எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்கும் போது இந்தியாவிலே இருந்து வருகிறது என்று சொல்லி அமெரிக்க உளவுத்துறை சொல்லித்தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. அப்ப எவ்வளவு தூரம் மோசமான நடவடிக்கை, என்ன நிர்வாகம், எப்படிப்பட்ட நிர்வாகம் தன்னு தூண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த அரசுகள் இன்னைக்கு நம்ம அம்மா காலத்துல நடந்த மாதிரி 10 ஆண்டுகள் அற்புதமான ஆட்சியை நம்ம கொடுத்தோம், கொடுத்தமா இல்லையா? விலைவாசி ஏற்ற இருந்துச்சா, வீட்டு வரி போட்டோமா, மின் கட்டணம் உயர்த்தினோமா? மின் தடை மாநிலமாக இந்த மாநிலம் இருந்தது. 2011 10 மணி நேரம் மின்சாரம் வேண்டும், 8 மணி நேரம் மின்சாரம் வேண்டும், இருந்ததா இல்லையா? பிள்ளையெல்லாம் வெளியே படுக்க முடியாது, வேக்காடு உள்ள போனா கொசுக்கடி, இந்த மாதிரி சூழ்நிலை இருந்து அம்மா பதவி ஏற்கும் போது என்ன சொன்னாங்க, இந்த மின் தட்டுப்பாட்டை நான் நீக்குவேன். இதுக்கென்று ஒரு அமைச்சர் இருந்தாலும் அந்த அமைச்சர் பணியாற்றினாலும் நான் தான் மின்துறை அமைச்சராக இருந்து தடையில்லா மின்சார தமிழக மக்களுக்கு தருவேன் என்றார். தலைவி, அப்படிப்பட்ட கட்சி நம்ம ஆட்சி தந்தோம் இல்லையா? உண்மையா இல்லையா? 100 யூனிட் மின்சார இலவசம் தந்தோம். அப்படி தந்த நம்ம கட்சிய 31 ஆண்டுகள் அற்புதமான ஆட்சி செய்த புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் இடப்பையாளர் 4.5 காலம் அற்புதமான ஆட்சி கொடுத்தார். நம்மளில் ஒருவராக செயல்பட்டார். ஒரே வருடத்தில் 11 மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு வந்தார். மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தார். பொங்கல் தொகுப்பு கொடுத்தார். கொரோனா காலத்தில் உதவி பண்ணார். தடுப்பூசி போட்டார். இந்தியாவிலே தமிழ்நாடு ஒரு ரோடு மாடலாக இருக்கின்ற பாரத பிரதமர் பாராட்டினார். எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டை பின்பற்ற வேண்டும் கொரோனா தடுப்பு வகையில் என்று எல்லா அமைச்சர்களுக்கும் வீடியோ கான்பரன்ஸ்ல பேசினாரு. இதெல்லாம் மறந்துட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த தலைவரை, எங்க பொதுச் செயலாளரை ஒருவன் இழிவாக பேசினான். அந்த இழிப்பெயரை, இழிப்பெருமையை நாம் அவனுக்கு சரியான பாடத்தை கொடுக்க வேண்டும். ஒரு இயக்கம் என்பது அனைத்து மதத்தாலும் அனைத்து சமூகத்தாலும் அரவணைத்து செல்லக்கூடிய கட்சியாக இருக்கிறது. அதுதான் புரட்சி தலைவர் கட்சியை உரைக்கும் போது சொன்னார். என்னுடைய கட்சியினுடைய கொள்கை அண்ணாவுடைய கொள்கை தான். இந்த கலைஞர், என் ஆர்மை நண்பர் கலைஞர், அண்ணாவுடைய பாதையை விட்டு விலகி செல்கிறார். எனவே அண்ணாவுடைய கொள்கையை காப்பாற்ற வேண்டுமானால் அண்ணா திமுக இருக்க வேண்டும். நான் இந்த இயக்கத்தை வழிநடத்தின் மூலமாக தீயசக்தி திமுகவை ஒழிக்கும் வரை அண்ணா திமுக ஓயாது ஒழியாது என்று சொன்னாரா இல்லையா? சொன்ன அம்மாவும் அதே மாதிரி சொன்ன. இன்னும் 100 ஆண்டுகாலம் அண்ணா திமுக மக்களுக்காக ஆட்சியை தரும், நல்லாட்சியை தரும் சொன்னார். நான் இல்லாவிட்டாலும் தரும் சொன்னார். உங்களில் ஒருவன் நான், உங்களுக்கானவன் நான். எனக்கென்று குடும்பம் இல்லை, எனக்கென்று வாரிசு இல்லை, எனக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான் பிள்ளைகள். நீங்க தான் என்னை அம்மா அம்மா என்று அழைக்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்ன அந்த தாயுடைய கட்சி எனக்கு அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகள், 100 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க திமுக.
சட்டமன்றத்திலே 520 வாக்குறுதி, இனி தேர்தல் வரப்போது இன்னொரு வாக்குறுதி கொடுக்க போறாங்க. 38 நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்டு உரிமையை மீட்டெடுத்தீங்களா? மீனவர்கள் நாள்தோறும் செத்து செத்து மடிகிறதவங்களுக்கு அவங்க தொழிலே நசிஞ்சு போச்சு. அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்த? இங்க ஒருத்தன் பேசி பெரியாளாக்க வேண்டாம், இங்க நம்ம வெங்கடேஷ் உணர்வுபூர்வம் மக்களுடைய நாடி நரம்பை திரிந்து போன 5 ஆண்டுகள் நாடாளுமன்ற பதவி எங்க போன? கடைசி 6 மாதங்கள் இப்பொழுது அங்கே இங்கே வந்து முகத்தை காட்டுகிற நான் 63 வாக்குப்பதிவுல 63% வாக்குகளை இந்த கூட்டணி பெறுமா? ஏன்னா என்ன பெறும் உங்களுக்கு என்ன பொருந்தா கூட்டணி? நீங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் என்ன செய்யறாங்க? காங்கிரஸ் இது இந்த கட்சி வந்தா இந்தியாவை அழிந்துடும் அப்படின்னு அவன் வார் போஸ்ட் அடிக்கிறான். இங்கே திமுக இங்கே கம்யூனிஸ்ட ஆதரிக்கிறாங்க. உங்களுக்கு நிலையான கொள்கை இருக்கா? அந்த கட்சியில இன்னைக்கு எத்தனை தொண்டர்கள் இருக்கு? எங்க நீ நாளைக்கு நீயே பூத்து கமிட்டி போடு. இந்த கூட்டத்துல கால் பகுதி இருக்குமா உனக்கு? 25% இருக்குமா? நான் சவால் விட்டு சொல்றேன், நீ 6 தொகுதிக்கும் நீ போடு. மார்க்சிஸ்ட் தொண்டர்களை அழைத்து வா. மதுரையில் எத்தனை பேர் இருக்காங்க? மார்க்சிஸ்ட் தோழர்களாக போயிட்டாங்க. என்னைக்கு அந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு அடிமையானதோ அந்த அடிமையானதிலிருந்து உண்மையான பொதுநல தொண்டர்கள் பொதுநலவாதிகள் அந்த மக்கள் பணியாற்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள் கம்யூனிஸ்ட் போனதெல்லாம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட்ல இல்லை. காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு தொண்டர்கள் கிடையாது. ரெண்டு கட்சியிலையுமே ரெண்டு கூட்டணியிலையுமே என்னன்னா திமுக வேலை பார்க்க நீங்க நம்ம வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா தான் நடக்கும். எங்களை வச்சுட்டு நீங்க நம்மளை வச்சு என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வந்துட்டு நம்மளே கேள்வி பேசலாம். எனவே நீங்க நம்ம வந்து விழிப்போடு இந்த தேர்தலில் நம்ம பணியாற்றோம். ஒவ்வொரு வாக்கையும் நாம் சந்திக்க வேண்டும், நேரடியாக சந்திக்க வேண்டும். 1000 ரூபாய் கொடுத்தது சொல்றாங்க. 1000 ரூபாய் இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு கூடுதல் செலவு? இந்த 3 வருஷத்துல அரிசி விலை எவ்வளவு கூடி இருக்கு? சமையல் பொருள் என்ன விலை கூடி இருக்கு? என்ன விலை கூடி இருக்கு? எல்லா விலையும் கூடி இருக்கு. கேஸ் 450 ரூபாய் இருந்துச்சு 2014 மோடி ஆட்சிக்கு வரும்போது. இன்னைக்கு ஏதாவது 1000 ரூபாய் ஆனது இன்னைக்கு 850 ரூபாய் 100 ரூபாய் குறைச்சிருக்காங்க. 900 ரூபாய் வந்துருக்கு. எல்லாமே கூட 60 ரூபாய் கிட்ட பெட்ரோல் இன்னைக்கு 105 ரூபா, இப்ப 2 ரூபா குறைச்சிருக்காங்க. 50 ரூபாய் கிட்ட டீசல் இன்னைக்கு 93 ரூபா. எல்லா விலை இது டீசல் பெட்ரோல் மட்டும் நீ நினைக்க கூடாது. இதன் மூலமாகத்தான் சரக்குகள் போக்குவரத்து இருக்கு. இதுல சரக்கு வாகனங்கள்லாம் சரக்கு ஏற்றிட்டு வர்றது, அதுல என்ன செய்யறாங்க? அந்த கட்டணத்தை லாரியை முழுமையான கட்டணத்தை ஏற்றிடுற அதையெல்லாம் மக்கள் தலையில விலைவாசி மூலமா ஏற்றினாங்க. ஜிஎஸ்டி மறைமுகமா திமுக கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா இன்னைக்கு பூரா பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி போட்டு சிறு குறு விவசாய மனிதர்கள் அதே மாதிரி பெரிய வணிகர்கள் குளிர் குடிக்க முடியும். இன்னைக்கு இவங்க ஒரு பக்கம் மின் கட்டணத்தை உயர்த்தி பல மடங்கு மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டாங்க. இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க. உயர்த்த மாட்டோம்னு சொல்லிட்டு உயர்த்திட்டாங்க. இனிமே கனிமொழி வந்துச்சுன்னா சகோதரி கனிமொழி வந்தாங்கன்னா தேர்தல் பிரச்சனை. ஏமா உங்க காலத்துல ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னேன். எங்க ஆட்சியில இன்னைக்கு போதை மாநிலமாக தமிழ்நாடு மாறி போச்சு என்னமா சொல்ற கேளுங்க.
இன்னைக்கு இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் பெருகிட்டாங்கன்னு அதே கனிமொழி சொன்னாங்க. இன்னைக்கு விதவைகளே பெருகலையா? இன்னைக்கு இளம் பிஞ்சுகள் போதை கடுமையாகிட்டாங்க. பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் வரை படிக்கிற பிள்ளைகள், இளம் கற்பழிப்பு, இளம்பெண்கள் கற்பழிப்பு, வன்கொடுமை, 8 வயது பெண்ணை இணைமா எடுக்கிறான், புலகுங்கிறான், போதைக்கு அடிமையா, மோசமான போதையா. இருமுகம் படம் பார்த்தீங்களா? இருமுகம், இருமுகம் படம் பார்த்தீங்களா? விக்ரம் படம் ரொம்ப வேற, அது ஒரு மாதிரியான போகுது. அந்த போதையை அது பயன்படுத்த 5 நாளைக்கு இருக்கும். அந்த மாதிரி போதையெல்லாம் விதவிதமாக இப்ப நீங்க ஆட்சியில வந்துருக்கு. இந்த மாதிரி ஆட்சியை லட்சணத்தை நடத்திக்கிட்டு கூட்டணி படம், கூட்டணி படம் தான் மக்கள் படம். யாருக்கதா இருக்கு? மக்கள் தான் எஜமானருக்கு. இந்த மக்கள் மீது சுமார் வரி சுமையை ஏற்றி விட்டு 1000 ரூபாய் கொடுத்தத பெருசா நினைக்கிறீங்க? நாங்க 8000 கோடி விட்டோம். எவ்வளவு ரூபா? 1 பவுன் தங்கம் கொடுத்தமே, படித்த பட்டமன்ற பெண்களுக்கு 50000 ரூபாய் கொடுத்தமே, ஒரு பெண் பட்டம் அடித்துட்டு வா, உனக்கு நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னது என் அம்மா இல்லையா? அதை நடைமுறைப்படுத்துவேன் புரட்சி தந்த எடப்பாடியார் இல்லையா? பணிபுரிய பெண்களுக்கு 2 சக்கர மாவனம் கொடுத்தது நம்ம இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் நிப்பாட்டி விட்டீங்க. மடிக்கணினி 50000 ரூபாய் பெருமாள், மடிக்கணினி 53 லட்சம் மாணவ மாணவர்கள் கொடுத்தோமே. இதனால் உயர்கல்வி சேர்க்கை 2035 வர வேண்டியது, 2019 அந்த இலக்கு அடைந்தமே. இது சாதனை இல்லையா? நீ என்ன சாதனை பண்ண? நம்முடைய ஆட்சியில இந்தியாவில் அனைத்து துறையிலும், தமிழ்நாட்டிலிருக்கு அனைத்து துறையிலும் ஒவ்வொரு துறையும் பல சாதனை விருதுகளை பெற்றோம். எங்க துறையில 28 விருதுகளை பெற்றோம். 2 முறை ஜனாதிபதி விருதை நானே போய் நேரம் பெற்று வந்தேன். நீ என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த 3 ஆண்டுகள்ல 8000 கோடி கடன் வாங்கியிருக்க, என்ன திட்டங்கள் வந்திருக்கு? குறிப்பா மதுரைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? உங்க அப்பா பேர்ல ஒரு மூலகம், ஒரு ஜல்லிக்கட்டு மைதான், மத்த என்ன திட்டங்கள் வந்திருக்கு? பாலம் கட்டம், பாலம் கூட நம்ம காலத்துல போடப்படும், நம்ம காலத்துல நிதி ஒதுக்கப்படும். இங்க இருக்க குருவிக்காரன் சாரம் பாலம், இங்க இருக்க ஓப்பலாப்படித்துறை பாலம், வர இருக்கிற கோரிப்பாளையம் பாலம், அனைத்து நம்ம காலத்துல கொண்டு வந்தது. அப்போல கிட்ட வரப்போகுது ஒரு பாலம், அந்த பாலமும் நம்ம காலத்துல கொண்டு வந்தது. அதுக்கு நிதி ஒதுக்குனது நம்ம ஆனா எடப்பாடிய. இன்னைக்கு நிறைய மாரியம்மன் தப்ப குளத்தை நிறைத்தி காத்தினமே, 40 ஆண்டுகள் நிறைய நிறைத்தி காத்தினமே, மதுரை மகாலை அழகுபடுத்தியிருந்தமே, 2 கோடி பூங்கா அமைத்தமே, பெருந்தலைவர் காமராஜர் அழகுபடுத்தியமே சிலையே, புரிவண்டி நிலையத்தில் ரயில்வே ஸ்டேஷன் திறந்து மகால் வரைக்கும் அழகு மிகு சாலைகள் அமைத்து, பேர் பிளாக் சாலை அமைத்து, அலங்கார விளக்குகள் அமைத்தோமே. என்ன சாதனை புரிஞ்சிருக்கேனே? 4 மாசிவீதியும் உலகத்தரம் வாய்ந்த சாலை அமைத்தோமே. நீ என்ன செஞ்ச? இங்க 2 அமைச்சர் இருக்காங்க, 2 அமைச்சர் என்ன செஞ்சாங்க? என்ன திட்டத்தை கொண்டு வந்த? இன்னும் 50 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனையே மதுரை இல்லை என்ற வரலாற்றை படைக்கிற முல்லை பெரியார் அணையிலிருந்து குடிநீரை கொண்டு வந்து 125 மாதிரி தண்ணீர் கொண்டு வந்து மதுரை மக்களுக்கு, பெண்களுக்கு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே தண்ணி பிடிச்சுக்கலாம். அந்த திட்டத்தை செயல்படுத்தலாமே, அதை முடிச்சிருக்கையா? 2023 முடிக்கிறமே, அதுவே முடிக்கலையே. எந்த திட்டத்தையும் இந்த அரசு செலவிட்டது மதுரைக்கும் அதுவாக்கணும். அரசு ஊழியர்களுக்கும் எதுவும் செய்யல, அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் செய்யல, ஆசிரியர்களுக்கும் செய்யல. இந்த அரசாங்கம் எல்லாம் களத்தில் இன்று போராடுறாங்க. கூட்டுறவு பணியாளர்களும் இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. அனைத்து இன்னைக்கு அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் வாக்களித்துதான் நாம வந்து கடந்த 2019 நம்ம ராஷ்டிரத்தை 1,30,000 வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி வாய்ப்பை நடந்தோம். இன்னைக்கு அரசு ஊழியர் எதிர்ப்பு சிறுபான்மை மக்களுக்கு இணைந்த அரசாங்கம் ஒண்ணுமே செய்யல, எதுவுமே செய்யல. இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் நம் பக்கத்தில் இருக்கிறார்கள். அவங்க இன்னைக்கு பாரதியார் விட்டுட்டு வந்தனால கட்சி இழந்து விழுந்திருக்கு.
எடப்பாடியார் வந்துட்டாரியா கட்சியை வழிநடத்துட்டு நல்ல வேலை வந்தீங்க நீங்க அப்படி எல்லாம் சொல்றாங்களா இல்லையா சொல்றாங்களா இல்லையாமா என்னமா சொல்றாங்களா இல்லையா என்னமா நீ சொல்லுங்க சொல்றாங்களா இல்லையா இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய எதிர்ப்பு அரசு இத்தனை பேருடைய வாக்குகளை பெற்று இன்னைக்கு அவன் ஒன்னேதான் லட்சம் நம்ம வந்து நடந்த முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் 68,000 வாக்குகள் நமக்கும் திமுகவுக்கும் இப்ப வர நாடாளுமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்கள் ஓட்டு போட போறதில்லை சிறுபான்மையினர் திமுக ஓட்டு போட போறதில்லை மக்கள் ஓட்டு போட போறதில்லை திமுகவுக்கு அவங்களுக்கு வச்சு செய்யணும் என்ன செய்யணும் நல்லா சொல்லுங்க என்ன செய்யணும் வச்சு செய்யணும் நம்மளை ஏமாத்தினாங்க இல்ல நம்மளை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டை இன்னைக்கு அவங்க குடும்ப ஆட்சி மட்டும் அவங்க குடும்ப மட்டும் வாரிசுகள் மட்டும் இன்னைக்கு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் அந்த குடும்பம் மட்டும் 30,000 கோடி ரூபாய் 2 வருஷத்துல சம்பாதிச்சிருக்க நம்ம சொல்றல அவங்க அமைச்சரே சொன்னார் பிடிஆர் பன்னீர்ராஜன் வாய்ஸ் மெயில பேசுறார் இதுக்காக அவர் பதவி இறக்கம் பண்ணிட்டாங்க அமைச்சர் பதவியிலிருந்து டீக்ரேட் பண்ணிட்டாங்க ஆக இந்த ஆட்சி ஊழலாட்சி இந்த ஊழலாட்சியை அப்புறப்படுத்துறதுக்கு நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ளலாமா பயன்படுத்திக் கொள்வீங்களா நம்ம மட்டும் இல்ல வராத கழக தொண்டர்கள் இன்னைக்கு நம்ம கட்சியில இளைஞர்கள் பெருவாரி நிறைய இளைஞர்கள் இங்க பாக்குற நிறைய இளைஞர்களை பாக்குறோம் அவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அடுத்த தலைமுறை 3ஆம் தலைமுறைக்கு பொறுப்பேற்றிருக்க ஆனா எடப்பாடியார் கையில வெற்றி சரித்திரத்தை அதிமுக பழக்கம் அம்மா திடல்ல முதல்ல ரெட்டலையில நம்ம நிக்கிற 2014 இறுதியாக பிரச்சாரம் பண்ண வர்றாங்க அம்மா பிரச்சாரம் பண்ணிட்டு ஹெலிகாப்டர்ல ஏற போறாங்க நான் ஓரத்துல நின்று வெளியே வந்துட்டேன் அங்க ஒரு வேட்பாளர் கோபாலகிருஷ்ணன் இருந்தார் என்னைய அம்மா உதவியாளரை கூப்பிட்டு என்னை அழைத்து பக்கம் கூப்பிடுறாங்க நான் கிட்டத்தட்ட ஹெலிகாப்டர் பெறப்படுறதுக்காக 200 மீட்டர் வந்துட்டேன் உடனே கூப்பிட்டோம் ஓடி போ அம்மா வெளியே நின்றுட்டு இருந்து என்ன ராஜே எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வருங்க வெற்றி பெற்றுவீங்க வெற்றி பெற்று உண்ணாங்கிறீங்க முத முத அண்ணா திமுக வெற்றி வர போகுது மதுரை நாடாளுமன்ற தொகுதியில அப்படின்னு சொன்னாங்க அந்த வெற்றியை அதே மாதிரி நான் சொன்னேன் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வருவோமான ரெண்டையும் காலாட்சியும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றோம் அதே மாதிரி இப்ப நம்ம எடப்பாடியார் என்ன சொல்றாருன்னா இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே மதுரை நாடாளுமன்ற தொகுதி அண்ணா திமுக கோட்டை என்பது எனக்கு தெரியும் எனக்கு எல்லா ரிப்போர்ட்டும் வந்திருக்கு பல வகையான ரிப்போர்ட்டுகளை நான் பார்த்திருக்கேன் ஆய்வுகளை பார்த்திருக்கேன் எனவே உறுதியாக வெற்றி பெற போகிறது நம்ம யாரை நிறுத்தினாலும் சரி இங்க வேட்பாளர்கள் யாரை நீக்கணும் உன்னை அம்மா நிற்கிறாங்க தலைவர் நிற்கிறாரு எடப்பாடியார் நிற்கிறாரு அதை காட்டில் நாம் தான் வேட்பாளர் நீங்கள் ஒவ்வொருவரும் வேட்பாளராக பணியாற்று நாம் எல்லாரும் ஒவ்வொருவரும் வேட்பாளரை போல் தான் நிற்பதை போல் பாடுபட வேண்டும் கொஞ்சம் கூட கூடாது எனவே அவர்கள் மத்தியில கூட்டணி என்ற தான் இருக்கக்கூடிய வேற ஒண்ணும் கிடையாது மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள் மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிமான்கள் சரியான நீதியை கொடுக்க இருக்கிறார்கள் அவர்களை நம் பக்கம் அழைத்து வாருங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் அமைதியாக நீங்க இருந்து இங்கே அமரணும்